IPL 2023 தொடரோட 47வது ஆட்டத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மோத இருக்காங்க. ஹைதராபாத் அணி ஹாட்ரிக் தோல்விக்கு அப்புறமா டெல்லி அணி கூட அதிரடியா ஜெயிச்சு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஆனா அதே சமயம் கொல்கத்தா அணி கடைசியா விளையாடின 6 போட்டிகள்ல வெறும் ஒரு போட்டியில மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு அணிகளும் இதுவரைக்கும் 24 போட்டிகள்ல விளையாடி இருக்காங்க. அதுல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 9 போட்டிகளையும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 15 போட்டிகளையும் ஜெயிச்சிருக்காங்க. ஹைதராபாத் அணியை பொறுத்தவரைக்கும் கேப்டன் ஏடன் மார்க்ரமோட பேட்டிங் அணிக்கு கவலை அளிக்கிற விஷயமா இருக்கு. கடந்த சில போட்டிகளா 12, 3, 8 தான் ரன்கள் அடிச்சிட்டு வராரு. ஆனா கொல்கத்தா அணி கூட இந்த சீசன்ல விளையாடின முதல் போட்டியில 26 பந்துகள்ல அரை சதத்தை விளாசிருந்தார். அதனால கொல்கத்தா அணி கூட மோத போற இந்த 2வது மேட்ச்லயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. டக் அவுட்டோட சீசனுக்கான தன்னுடைய ரன் கணக்கு தொடங்கின அபிஷேக் சர்மா இடைப்பட்ட போட்டிகளில் 1-5 ரன்கள் அடிச்சு அணிக்கு ஏமாற்றம் அளிச்சிருந்தாலும் டெல்லி அணி உடனான மேட்ச்ல 12 பவுண்டரிஸ் 1 6 விளாசி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம எய்டன் மார்க்கர் மாதிரியே கொல்கத்தா அணி கூட மோதின சீசனோட முதல் போட்டியில நல்ல இன்னிங்ஸ் ஆடியிருந்தார். அதனால அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் இந்த போட்டியிலையும் ஃபயரா இருக்கும்னு சொல்லப்படுது. 13-3-13 சீசனை தடுமாற்றத்தோட தொடங்கின ஹாரி புரூக் அதிரடியா விளையாடி சீசனுக்கான முதல் சதத்தை பதிவு செஞ்சார். இவரும் கொல்கத்தா அணி கூட மோதின சீசனோட முதல் மேட்ச்ல தான் சதம் விளாசிருந்தார். ஆனா அதுக்கப்புறமா எல்லா போட்டிகள்லையும் சிங்கிள் டிஜிட்ல தான் ரன்கள் அடிச்சிட்டு வராரு. அதுவும் போன மேட்ச்ல டக் அவுட் ஆகி மோசமான ஃபார்ம்ல இருக்காரு. ஹென்ரிச் கிளாசன் போன மேட்ச்ல அதிரடியா விளையாடி சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மேட்ச்லையும் பெரிய ரன்களை அடிக்கலைனாலும் ஆவரேஜான ஸ்கோரை கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்றாரு. அதே கன்சிஸ்டன்டோட இந்த மேட்ச்லையும் அவர் விளையாடினா அணிக்கு மிடில் ஓவர்களில் நல்ல ஸ்கோர் கிடைக்கும்னு சொல்லப்படுது. புவனேஸ்வர் குமாரோட பவுலிங் அணிக்கு பலமா பார்க்கப்படுது. 2 ஓவர்களுக்கு 10 ரன்கள், 4 ஓவர்களுக்கு 11 ரன்கள்னு நல்ல எக்கானமியை மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம அணிக்கு தேவையான கட்டத்தில் விக்கெட்டுகளையும் கைப்பற்றி கொடுக்கறது அணிக்கு பிளஸ்ஸா பார்க்கப்படுது. அதே சமயம் போன மேட்ச்ல ரன்களை கட்டுப்படுத்த தவறிருந்தாலும் அவர் இன்னும் நல்ல ஃபார்ம்லயே இருக்காருன்னு சொல்லப்படுது. மயாங்க் மார்க்கண்டே இந்த சீசன்ல விளையாடி இருக்கிற போட்டிகளில் 1 போட்டியில 4 விக்கெட்டுகளையும் 3 போட்டிகளில் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி எதிரணியோட பேட்ஸ்மேன்களுக்கு நெருக்கடியை கொடுத்துட்டு வராரு. அது மட்டும் இல்லாம 5.8 நல்ல எக்கானமியை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது இந்த மேட்ச்லயும் கை கொடுக்கும்னு சொல்லப்படுது. கொல்கத்தா அணியை பொறுத்த வரைக்கும் கேப்டன் நிதிஷ் ராணா அணியோட முக்கிய பேட்ஸ்மேனா இருந்தாலும் இந்த சீசன்ல ஆடியிருக்கிற 9 போட்டிகளில் வெறும் 3 போட்டிகளில் மட்டும்தான் நல்ல இன்னிங்ஸ் ஆடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 3 போட்டிகளில் சிங்கிள் டிஜிட்ல தான் ரன்களை அடிச்சிருக்காரு. நிதிஷ் ராணா நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்னாலும் கன்சிஸ்டண்டா விளையாட தவறுறது அணிக்கு கவலை அளிக்கிற விஷயமா பார்க்கப்படுது. ரஹ்மானுல்லா குர்பாஸ் அணிக்காக ஓப்பனிங்ல களமிறங்கி சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு வந்தார். அதனால இடைப்பட்ட 2 போட்டிகளில் விளையாடாம இருந்தாரு. இந்த நிலையில போன மேட்ச்ல 7 சிக்ஸர்கள் 5 பவுண்டரிஸோட 81 ரன்களை விளாசி நல்ல கம்பேக்க கொடுத்திருக்காரு. ரஹ்மானுல்லா குர்பாஸ் அவரோட ஃபார்ம் இந்த மேட்ச்லையும் தொடர்ந்தா அணிக்கு ஓப்பனிங்கோட சேர்த்து பவர் பிளேல நல்ல ஸ்கோரும் கிடைக்கும்னு சொல்லப்படுது. அணியோட நம்பிக்கை நட்சத்திரமா இருந்துட்டு வர ரிங்கு சிங் தொடக்கத்துல நல்ல கேமை கொடுத்துட்டு வந்த நிலையில கடந்த சில போட்டிகளா 18, 19 ரன்கள் அடிச்சிட்டு வர்றது அணிக்கு பின்னடைவா பார்க்கப்படுது. ரிங்கு சிங் நல்ல ஃபார்மோட திரும்பி வந்தா எதிரணி பவுலர்ஸ் மேல பிரஷர் போடுறது மட்டுமல்லாம அணியோட வெற்றிக்கும் கை கொடுக்கும்னு சொல்லப்படுது. ஆண்ட்ரே ரசல் இந்த சீசன்ல பெருசா அதிரடியா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் அப்பப்போ 6-4 அடிச்சு கொடுக்கறது அணிக்கு அப்பப்போ கை கொடுக்குது. நடுவுல சில போட்டிகளில் ஓவருக்கு 17, 12 ரன்களை கொடுத்துட்டு வந்த ஆண்ட்ரே ரசல் கடந்த சில போட்டிகளா ரன்களை கட்டுப்படுத்தி விக்கெட்டுகளை கைப்பற்றிட்டு வராரு. அதனால இந்த மேட்ச்லையும் ஒரு ஆல்ரவுண்டரா ஆண்ட்ரே ரசல் கலக்குவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. வருண் சக்கரவர்த்தியோட பந்து வீச்சு கொல்கத்தாவுக்கு முக்கியமானதா இருக்கு. ஆர்சிபி உடனான போட்டியில முக்கியமான 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினது மேட்சை தலைகீழா மாத்துச்சு. அதனால வருண் போட போற 4 ஓவர் அணிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். அதோட ஹர்ஷித் ராணாவை புது முயற்சியா போன மேட்ச்ல கொண்டு வந்த நிலையில அவரோட பந்து வீச்சு அணிக்கு நம்பிக்கை கொடுக்கிற விஷயமா அமைஞ்சிருக்கு. அதனால இந்த போட்டியிலையும் அவரை கொல்கத்தா அணி பயன்படுத்தும்னு சொல்லப்படுது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பொறுத்த வரைக்கும் ராகுல் திரிபாதி, நடராஜன் இம்பாக்ட் பிளேயர்களாகவும், கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் ஜெகதீசன், சுயாஸ் சர்மா இம்பாக்ட் பிளேயர்களாகவும் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ஹைதராபாத் கொல்கத்தா 2 அணிகளுக்குமே இந்த மேட்ச்ல கிடைக்கிற 2 புள்ளிகள் தான் பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைக்கும்ங்கிறதுனால
ரெண்டு அணிகளுமே வெற்றிக்கு மல்லுக்கட்டும்னு எதிர்பார்க்கப்படுது.